ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் நேட்டிவ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாகக்காய் வேர்க்கடலை போட்டு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள், ஒரு பெரிய பாகக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துவரம்பருப்பு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவு, ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், கால் டீஸ்பூன் மிளகு, நாலஞ்சு வரமிளகாய் சில்லி, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக வச்சா போதும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாரி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இதெல்லாம் வறுத்துட்டு ஒரு பொடி பண்ணிக்கிறோம். புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன், வெல்லம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது வறுக்கிறதுக்கு. வறுத்தாச்சு, பொடி பண்ணணும், ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சு வச்சிடலாம். கருப்பு வேக வச்சு குக்கரை வச்சுக்கலாம், குழம்பு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு வெங்காயம் போடுறேன். பொரிஞ்சிட்டு வெங்காயம் போடலாம், நான் தக்காளி மட்டும் போடுறேன். வெங்காயம் போடலாம்னு போடணும். தாள் செஞ்சுக்கலாம், ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும், மூடி வச்சுக்கலாம். புளியை தண்ணியாக கரைச்சி சேர்த்துருக்கேன். இதுலேயே சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூனு. அப்புறம் வறுத்து அரைச்ச பொடியும் போட போகிறோம், அதனால் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போதும். சாம்பார் பொடி ரெசிபி ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பாவக்காய் புளி தண்ணியிலே வெந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பருப்பு, வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் அந்த வறுத்து அரைச்ச பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வச்சு தண்ணியே இருக்குது, அதே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, கருவேப்பிலையும் இந்த வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாகற்காய் வேர்க்கடலை பருப்பு சேர்த்து குழம்பு ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக பாகற்காய் பிட்லன்னு ஒன்று பண்ணுவாங்க, நான் அதில் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ஹெல்தியான குழம்பு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.